ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் லேண்ட் டியூஷன் ஸோ இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் ஒனில் செகண்ட் பார்ட் இன் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பார்க்கலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே தான் எதுவும் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்த கொஸ்டினை நம்ம குரூப் பண்ணுறோம் ஸோ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூவும் ஒன்றாக ஏன்னா மைனஸ் ஃபோர் மைனஸ் டூன்னா ஆச்சு உங்களுக்கு மைனஸ் சிக்ஸ் அதே மாதிரி மைனஸ் சவனும் ப்ளஸ் ஒன்னும் நம்ம ஒன்னாக குரூப் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்த டேமையும் இந்த டேமையும் ஒன்றாக குரூப் பண்ணுறோம் ஏன்னா மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் ஆச்சு அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் நம்ம தனியாக க்ரூப் பண்ணுறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் செவன் ப்ளஸ் ஒன்னும் வந்து உங்களுக்கு ஆச்சு மைனஸ் சிக்ஸ்ன்னு ஆச்சு ஸோ அதனால டிஃப்ரெண்ட் சேமாக வர மாதிரி நம்ம க்ரூப் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்போ first step group பண்ணியாச்சு next step நம்ம என்ன பண்ணோம் உள்ளே மல்டிப்ளை பண்ணு as usual, x into எக்ஸ் x square, எக்ஸ் into டூ மைனஸ் டூ அந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன் உள்ளே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க இதுவும் இதுவும் பண்ணி நமக்கு இது கிடச்சிருக்கு அதே மாதிரி இதுவும் இதுவும் பண்ணி இதை கிடச்சிருக்கு கிடச்சத அப்படியே சிம்பிஃபை பண்ணிகிட்டே வாங்க மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ்னு கிடச்சிருக்கு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ்னு கிடச்சிருக்கு இதுக்கு பதிலாக நம்ம என்னென்ன போடலாம் ஒய் இங்கேயும் இதுக்கு பதிலாக ஒய்என் போட்டுக்கலாம் ரெண்டுமே சேமாக இருக்கல ஸோ அப்போ நம்ம ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இதுக்கு பதிலாக ஒய்என் போடலான்னு சொல்லிட்டேன் ஸோ ஒய் ப்ளஸ் எயிட்

ஸோ இப்போ உங்களுக்கு ஒய்யை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சாச்சு ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் ஸோ மைனஸ் செவன்டி டூ மேலே இந்த ஒய் டாமினருக்கு 1 இருக்கு, இந்த 1 வந்து கீழே போட்டுக்கலாம் ஸோ எயிட் are 72 உங்களுக்கு மைனஸ் இங்கே போட்டுக்கோங்க கீழே பாசிட்டாக இருந்தால் பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க ஸோ மைனஸ் எயிட் ப்ளஸ் நைன் வந்து ஒன் மைனஸ் எயிட் இன்டூ நைன் வந்து மைனஸ் செவன்ட்டி டூ ஸோ உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் மைனஸ் நைனும் இது எப்படி எழுதலாம் ஒய் Y plus 9, இந்த y ப்ளஸ் நைன் ஒரு ஃபேக்டர் y மைனஸ் எயிட் ஒரு ஃபேக்டர் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் இப்போ இது எடுத்துக்கலாம் இதில் இப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் இந்த ப்ளஸ் நைன் அப்படியே இங்க போட்டிருக்கும் இப்போ இங்க ஒரு ஈக்குவேஷன் கிடச்சதுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் மேலே 9, கீழே மைனஸ் சிக்ஸ் போட்டுக்கோங்க ஸோ மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ 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 சார் நைனில் கீழே மைனஸ் சிக்ஸ் வரணும் ஸோ ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டுக்கோங்க ஏன்னா மைனஸ் மைனஸ்ந்து மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அதே மாதிரி ஆட் பண்ணும்போது மைனஸ் சிக்ஸை கிடச்சிடும் ஸோ இப்போ இது ஃபேக்டர்ஸ் எப்படி ஆகிடணும்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒரு ஃபேக்டர் இன்னொன்று எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்னொரு ஃபேக்டர் ஆக்சுவலாக இதிலேருந்து ரெண்டு ரூட் கிடச்சாச்சு த்ரீ கம்மா த்ரீன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இதை வச்சு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதுவும் பார்த்துடலாம் ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் இதை வச்சு அதை தான் எங்கள் எழுதி வச்சுருக்கோம் ஓகேவா ஒய் மைனஸ் எயிட் ஈக்குவல்ஸ் ஜீரோ இப்போ ஒய்க்கு பதில் நம்ம என்ன சப்ஷியூட் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் ஜீரோ இது வந்து நார்மல் ஃபேக்டரைசேஷனில் வரல அதனால் நம்ம ஃபார்முலா மெத்தடில் போடுறோம் நம்ம இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷனில் வரல ஸோ நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிடலாம் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இதில் வந்து இப்போ ஏவோட வேல்யூ ஒன் ஏன்றது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோவிஃபிஷன் இங்கே ஒன்னுக்குன்னு அர்த்தம் அப்போ பியோட வேல்யூ இது மைனஸ் சிக்ஸ் ஸோ பி ஈக்குவல்ஸ் டூ மைனஸ் சிக்ஸ் சி ஈக்குவல்ஸ் டூ மைனஸ் எயிட் அதை இந்த ஃபார்மில் சப்ஷீட் பண்ணுங்கள் மைனஸ் பி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதை போட்டாச்சு பிக்கு பதிலாக மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஏட வேல்யூ ஒன் சியோட வேல்யூ மைனஸ் எயிட் டிவைட் பை டூ இன்டூ ஏஎஸ் ஒன் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ சிக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் இங்கே மைனஸ்னு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஃபோர் எயிட்ஸாக தேர்ட்டி டூ டிவைட் பை டூன் ஆயிருக்கு ஸோ சிக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் சிக்ஸ்டி எயிட் பை டூன் ஆயிருக்கு இப்போ ரூட் சிக்ஸ்டி எயிட்டோட வேல்யூ கண்டுபிடினா நம்ம அதை சிக்ஸ்டி எயிட்டே இந்த மாதிரி ஃபேக்ட்ரைஸ் பண்ணலாம் பண்ணால் டூ இன்டூ டூ இன்டூ செவன்டீன் வருது ஸோ இது எப்படி எழுதலனா ஸோ ரூட் சிக்ஸ்டி எயிட் எப்படி எழுதலான்னா டூ இன்டூ டூ இன்டூ செவன்டீன் இதில் ரெண்டு டூ ஒரு டூ வெளில எடுத்துக்கலாம் அப்போ டூ ரூட் செவன்டீன் எழுதலாம் அதான் இங்கே போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ ரூட் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட்டுக்கு பதிலாக டூ ரூட் செவன்டீன் போட்டுக்கோங்க டிவைட் பை டூ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூ வந்து ரெண்டுத்தையும் டிவைட் ஆகும் ஸோ சிக்ஸை டிவைட் பண்ண த்ரீ ஆச்சு இந்த டூ இந்த டூ டிவைட் ஆச்சுன்னா டூ டூ கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் செவன்டீன் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இது வந்து இன்னொரு ரூட்டு ஓகேவா ஸோ இது எப்படி எடுக்கலாம் த்ரீ ப்ளஸ் ரூட் செவன்டீன் ஒரு ரூட்டு இன்னொன்று வந்து த்ரீ மைனஸ் ரூட் செவன்டீன் வந்து இன்னொரு ரூட்டு ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு த்ரீ கமா த்ரீன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அதுவும் சேர்த்து எழுதிக்கோங்க நீங்கள் இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு த்ரீ கம்மா த்ரீ மைனஸ் த்ரீ அந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா த்ரீ இந்த மைனஸ் த்ரீயும் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா த்ரீ ஸோ ரெண்டுமே த்ரீ தான் ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு ரெண்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஈக்குவேஷனை வச்சும் ரெண்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க ஸோ த ரூட்ஸ் ஆர் த்ரீ கமா த்ரீ கமா த்ரீ ப்ளஸ் ரூட் செவன்டீன் த்ரீ மைனஸ்